ரமேஷே, உங்க லைஃப்ல இவ்வளவு ரகசியம் இருக்கா? ஆனா இவ்வளவையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். நாம ரமேஷ் இதுவரையும் எட்டி நின்று அந்த வீடியோவிலேயே பார்த்துட்டோம்ல, உண்மையிலே அவர் லைஃப்ல என்ன நடந்திருக்கு சொல்லும் போதுதானே தெரியுது. கூட வாழ்ந்தவங்க மனுஷன் கஷ்டப்பட்டாப்புல தெரியும், அந்த மனுஷன் கஷ்டப்பட்டாப்புல தெரியும். ஆனா அந்த மனுஷனால சுற்றி பல பேரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுவும் நமக்கு இப்போ தான் தெரியும். அதாவது அவங்க வீட்டுக்காரம்மா, முதல் வீட்டுக்காரம்மா ஒரு பயங்கர சந்தேகத்தை முன்னாடி வச்சுருக்காங்க. எனக்கு இது வந்து சாதாரண சாவாக தெரியலை, இந்த சாவு ஒரு சந்தேக சாவு, கண்டிப்பாக இந்த மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் போவே மாட்டான், அந்த மாதிரி தெரியும்ல ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. அது ஆரம்பத்தில் இந்த மனுஷனுக்கு எதுவுமே இல்லாதப்போ எல்லாமே இருந்து பார்த்துக்கிட்டது இந்த அம்மா தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் கூட இந்த அம்மா கையில் எதையும் கொடுத்ததே கிடையாது, இன்னொருத்தரோட அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. காசு பணம் வந்த கழுதை எல்லாம் மாறி தானே ஆகும். ஓ, அந்த அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுனா வந்து சகஜம் தானே. இல்லாதப்போ உங்ககிட்ட இருந்தேன், இருக்கிறப்பயுமா உங்ககிட்டே இருக்க போகிறேன். மனுஷன் மேல தப்பே கிடையாது, எல்லாருக்கும் மனசு மாறத்தான் செய்யும். மனசு மாறலன்னா அவன் மனுஷனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றானா, நல்லா இந்த மனுஷனை குடிக்க வச்சது, குடிச்சு வாந்தி ரத்த வாந்தி எடுக்க வச்சது. அப்ப ரத்த வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் வாந்தியை துடைக்கலனாலும் பரவாயில்ல, வாந்தி எடுத்தவனை தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது பார்க்கணும் இல்ல, ஆதவும் இல்லையா. இந்த அம்மா தான் கூட்டி போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் உடம்பு தேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போய் ஒட்டிக்கிட்டாப்புல. இடையில எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஏப்பா இவ்வளோ பார்த்தியில உங்களை விட்டுவிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கா அப்படியே. ஏன்னா அந்த மனுஷன் அந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அந்த அம்மாவில் அதிகமாக லவ்வாக இருந்திருக்கும் போல. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ பொருள், எனக்கு அவங்க கூட ஒரு இதுவாகிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டு ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருப்பார். ஆனால் இந்த இன்னொரு அம்மா கூட போனாப்புல இல்ல, அந்த அம்மாவுக்கு சகவாசங்கள் வெளியில் பலமாக இருந்திருக்கு. அதாவது பெரிய பெரிய கையெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவர் அதை கண்டு கொஞ்சம் பயந்துட்டாருன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. பயந்துட்டார், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன்னா இப்போ அங்கே நடந்ததுனால எனக்கு இன்னும் வலுவாக சந்தேகம் இருக்குது. இவர் வந்து சாதாரணமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதுக்கடையில் இன்னொன்று வேற சொன்னாங்க, இந்த முதல்ல நம்பர் ஒன்றுக்கும் இவருக்கும் சண்டை, அதனால் மனசு உடஞ்சி நம்பர் ஒன்று மேலே உள்ள அந்த மனக்கசப்பால் அங்கேருந்து மாடியிலேருந்து போயிட்டு உளுந்து செத்துட்டாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் யாருக்கும் இதுவரை தெரியாது. ஆனால் ஒவ்வொரு சாவும் இப்படி ஏன் சாவுறாங்கன்னு தெரியாமலே செத்தா என்ன தான் பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் எவனாச்சும் ஒருத்தன் சாக போவான் நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு சாதாரண அதில் என்ன ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம்னா, கஷ்டமான காலத்துலலாம் வாழ்ந்துட்டாங்க, வாழ வேண்டிய காலத்தில் பொசுக்குன்னு போயிட்டாங்க. அதுதான் ஏன் என்ன ஏதுங்கிறதே புரியலை. இல்லை இதுக்கு முன்னாடி போயிருந்தால் யாரும் எதுவும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க, வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாம் வந்து இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியுது அப்படின்றப்ப பீஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ எல்லாரோட வாழ்க்கையுமே அப்படி தான் ஆகிட்டுருக்கு. அது பெரிய செலிப்ரிட்டிலேருந்து குட்டி செலிப்ரிட்டி வரைக்கும் எல்லாருக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஊர்லெலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தையும் குறைஞ்சபட்சம் 26 தடவை தற்கொலை பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அந்த நேரத்துலலாம் கரெக்டாக சமாளித்து வாழ்ந்துடுறாங்க சார். ஆனால் அது கடுத்து வெளியில் வரும்போது அதை வச்சு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அடுத்தடுத்து லெவலுக்கு போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுதான், வேறு எதுவும் இல்லை.